நாட்டின் இணையர்களுக்கு வணக்கம். சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது பாஸ்மி பூரி. இது வந்து கருப்பு உளுந்து பூரி, ராஜஸ்தான் ஸ்பெஷல். செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், தினை மாவு 1/2 கப், ரவை 1/2 கப், கருப்பு உளுந்து 1 கப், மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், உப்பு ருசிக்கு ஏற்ப பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, ஓமம் 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. செய்முறை: முதல்ல கருப்பு உளுந்தை வந்து நல்லா 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்து வச்சிடணும். ஊற வச்சு எடுத்துட்டு அதை எடுத்து அது கூட மிளகு சீரகத்தை சேர்த்து நல்லா விழுதா அரைச்சிடணும். அரைச்சி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த கோதுமை மாவு, திணை மாவு, ரவை இதெல்லாம் நல்லா கலந்து போனால் கலந்துருவோம். கலந்துட்டு அது கூட உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுருவோம். பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை கலந்து ஓமம் 1 ஸ்பூன் கலந்துருவோம். கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த உளுந்து அரைச்சிருக்கோம் இல்லையா, உளுந்து மிளகு சீரகம் போட்டு அதை வந்து இதில் கலப்போம். கோதுமை மாவோட கலந்துட்டு நல்லா அது அதில் இருக்க தண்ணியே நல்லா பூரும், கலந்து நல்லா கலந்து விடுவோம். அப்படி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு உருண்டை உருண்டையாக பிடிச்சி அதை நல்லா தட்டி ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி இதை போட்டு பூரி ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பாஸ்மி பூரி தயார். ஆக்சுவலாக இது வந்து ராஜஸ்தான் ஸ்பெஷல். அவங்க வந்து திணை மாவுலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், மீன் திணை மாவு யூஸ் பண்ணி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை. மீண்டும் சந்திப்போம்.